வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய வாய் கசந்தது என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். தை மாதத்து இரவு, அதிகாலை 2:30 இருக்கும். லேசாக பனி விழுந்து கொண்டிருந்தது. நேரம் சென்று உதித்த நிலவு முக்கால் வட்டத்திலிருந்து பாலை குட்டியது. வானம் கழுவி துடைத்தது போல் நீலம் பாரித்து கிடந்தது. கொத்து கொத்தாக நட்சத்திரங்கள், குலைகுலையாய் முந்திரிக்காய். சுற்றிலும் மண் சுவர் கொண்ட நீள் சதுரமான அந்த அறுத்தடிப்பு களத்தில் வட்டம் போட்டு 2வது எடுப்பு கதிர் உதறிக்கொண்டிருந்தனர். கதிர்வட்டம் ஆகையால் காளை மாடுகள் அவுக் அவுக்கென்று கதிரை மட்டும் கடைவாயில் தரித்து அவசர அவசரமாக ஒழுங்கின. மெலிதான குளிர் காற்று சலக் சலக் என்று மரத்தின் இலைகளோடு குழவியது. களத்தில் நின்ற புளிய மரத்தின் கரங்கள் கீழ்கோடியில் கதிர்ச்சூட்டின் மேல் கவிந்து கிடந்தன. சந்திரன் உயர்ந்து விட்டபடியால் வட்டம் பெறும் இடத்தில் நிலவின் ஆளுகை பூரணமாக இருந்தது. தனிமை கலைந்து பட்டதால் புளிய மரத்து பறவைகள் ஆட்சேபம் தெரிவித்தன. தரையிலிருந்து ஓரடி உயர்ந்து விட்ட வட்டத்தின் மீது 4 பிணையல்கள் சுற்றி சுற்றி வந்தன. பிணையலுக்கு 4 காளைகள், 4 காளைகளின் கழுத்தை பிணைக்கும் முறுக்கிய கொச்சக்கயிறு. சேர்ந்தோ அகன்றோ மாடு நடக்க ஓரளவு வசதி உண்டு. 4 இலைகள் கொண்ட மின்விசிறி மெதுவாக சுழல்வது போல கதிர்வட்டத்தின் மீது பிணையல்கள் சுழன்றன. ஒவ்வொரு பிணையலின் பின்னாலும் பிணையலடிக்கார பையன், இஞ்சாலே காளை இஞ்சாலே என்று ஓசை அடிக்கடி எழுந்தது. ஒரு எடுப்பு சூடு உதறி மடித்துவிட்டு சூட்டின் மேலும் சுவரோரமாக உட்கார்ந்து கதை பேசினர் மற்ற சூடடிக்காரர்கள். 2 வட்டமும் துவைவது வரைக்கும் அவர்களுக்கு வேலையும் இடையிடையே ஓய்வும் உண்டு. ஆனால் பிணையலடிக்கார பையன்களுக்கு 2 வட்டமும் துவைந்து பிணையல் அவிழ்த்தால்தான் காலார உட்காரலாம். நெல் தாள்களின் மீது ஓரோர் அடியாக பதிந்து கால்கள் இற்றுவிடும். வளவனின் வாளை பிடித்து முறுக்கி புட்டியில் ஒரு அடி அடித்து காலை இஞ்சாலே என்றொரு அதட்டல் போட்டான் ஐயப்பன். புதிய பையன் என்று காலை கொஞ்சுகிறது. அடியின் உரைப்பில் நெறி நெறி என்று காலை காலடி எடுத்து வைத்தது. மற்ற பிணையல்களின் வேகத்துக்கு ஒப்ப ஐயப்பனின் பிணையலும் சரசரவென்று நடந்தது. அவன் அந்த சூடடி குழுவைச் சேர்ந்தவன் அல்ல. அவன் 10வது படிக்கும் பள்ளி மாணவன். அப்பா சொரிமுத்து அந்த சூடடிக்காரர்களில் முழு ஆலங்கொத்து வாங்குகின்ற நல்ல வேலைக்காரர். ஆனால் முன்தினம் ராத்திரியில் இருந்து அவருக்கு உடம்பு கொது கொது என்று இருந்தது. காலையில் 1:30 வட்டம் போடும் முன் சொரிமுத்துவை எழுப்ப சண்முகம் வந்தபோது அவரால் தீர முடியவில்லை. போகாமல் இருந்தால் அன்றைய கொத்து இல்லாமல் ஆகிவிடும். எனவே பக்கத்தில் படுத்து கிடந்த ஐயப்பனின் தோளை தட்டி எழுப்பினார். லே மக்கா, இன்னைக்கு 1 நாளும் சூடடிக்க போறையாளே. உறக்கம் கலையாமல் ஐயப்பன் முனகினான். லே ஐயப்பா, எந்திரி, புனையலாவது அடிச்சா கொத்து கிடைக்கும்ல, இல்லைன்னா குறுணி நெல் வம்பா போகும். அங்கேயும் இங்கேயும் புரண்டு கள்ள உறக்கம் கொள்ள பார்த்தாலும் அப்பாவின் கெஞ்சல் எழுந்து முகத்தை துடைத்து விட்டு நின்றான். சமூகம், மேலும் கொஞ்சம் அனந்தாப்பில் இருக்கு, நம்ம பயலை கூட்டிட்டு போ, புனையலாவது அடிப்பான். அந்த பய எசக்கிய வேணும்னா கருது வார சொல்லு. தேகத்துக்கு கெதியாயிட்டா காலம்பர நான் வந்திருக்கேன். ஐயப்பன் படிக்கிற பையனானாலும் விவசாய வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் செய்வான். வயலுக்கு அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போனால் ஏர் மெனக்கெடாமல் கையேர் பிடிப்பான். சாலடிக்கும் முதல் ஏரோ சால் பார்த்து மூனேர்ச்சால், பாதிக்கு கிழக்கே நாளேர்ச்சால் என்று கணக்கு சொல்லும் கழுத்து ஏரோ, அல்லது மேலே முடங்கிலே ஒரு பொட்டு இருக்கு, நாலாஞ்சாலில் உழவில்லை என்று சொல்லும் பின்னேரோ அடிக்க வராதே தவிர இடையில் எந்த ஏரையும் திராணியாக அடிக்க முடியும். சனி ஞாயிறு நாட்களில் அப்பா சூடடிக்கும் களத்துக்கு சும்மாவாக வேணும் பார்க்க போனான் என்றால் எவன் பிணையலையாவது வாங்கி உற்சாகமாக 4 மடக்கும் அடிப்பான். சூடடிக்கலத்தில் எந்த வேலையானாலும் செய்வான். பிணையலடிக்க, கதிர்வாரி போட, வட்டம் உதர, படப்புக்கு வைக்கோல் எடுக்க, பொலி திரட்ட, பொலி வீச, பொலி சுமக்க என்று நேரம் கிடைக்கும் போது செய்வான்.
பொழுதுபோக்காக இதுவரை இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறானே தவிர முழு நேர வேலையாக ஐயப்பன் சூடடிக்க போனதில்லை. ஆனால் இன்று வேறு வழி இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் தூக்க கலக்கம் இருந்தாலும் அப்பாவுக்கு பகரம் சூடடிக்கிறோம் என்ற பொறுப்பினால் கலக்கம் ஓடிவிட்டது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைதான், படிப்புக்கு பங்கமில்லை. அன்று திருவடியாப்பிள்ளையின் புளியமரத்து களத்தில் சூடடி. சூடும் பெரிய சூடு. ஊரடி வயல் மீது சடை சடையாக வளர்ந்திருந்த சம்பாப்பயிர் எப்போதுமே காலையில் தள்ளுகின்ற சூடு பெரிய சூடாகவே இருக்கும். அதுவும் திருவடியாப்பிள்ளையின் ஊரடி வயல் 28 மரக்கால் விதைப்பாடு. வட்டம் ஆள் உயரத்துக்கு எழும்பும். ஐயப்பனும் சண்முகமும் களத்துக்கு போனபோது மாட்டுச்சாணியால் வலிக்கப்பட்டிருந்த களத்தில் சூட்டை ஒட்டி 4 கட்டு கதிரை உதறி வட்டம் போட்டு பிணையல் பிடித்து கொண்டிருந்தார்கள். குளிருக்காக தலைவேட்டியை கொங்காணி போல பொதிந்து மூடிக்கொண்டிருந்தாலும் நில ஒளியில் முகங்கள் மங்களாக தெரிந்தன. சொரிமுத்து அம்மாச்சான் வரலையா? இவனையா குட்டியாந்த? அவருக்கு தேகத்துக்கு கெதி இல்லை, மகன் அனுப்புனாரு. அந்த குழுவின் கூறுவடியான அல்லல் காத்த பிள்ளை சொன்னார். சரி இருந்துட்டு போட்டோம். இலை எசக்கி, இன்னைக்கு நீ கதிருவாரு, உன் புனையில ஐயப்ப அடிக்கட்டும். கெதி அடிலே மக்கா, உறங்கிறாத. உறங்கினா மாட்டுக்கு காலில் சமுண்டு படணும். நல்ல திறன அடி. என்ன? காளைகளின் கழுத்து மணிகளின் கிளுங்கள் உற்றன. உள்ளனில் வரும் சந்தன புள்ளை யார் இது பயல் என்பதை போல் ஐயப்பனை திரும்பி பார்த்து வளவனுக்கு அடுத்த மாடக்கொம்பு மூத்திரத்தில் வாளை நினைத்து படீரன புட்டியில் அரைந்தது. சத்தம் கேட்காமல் தூ தூ என்று துப்பிவிட்டு கழுத்தில் கிடந்த அப்பாவின் தோல் வேட்டியால் முகத்தை துடைத்தானவன். பிணையல் கட்டி முடிந்ததும் கதிரை தின்றவாறே காளைகள் தலையை ஆட்டி நடந்தன. 4-5 மடக்கு வந்த பிறகு உடம்பில் குளிர் நீங்கிவிட்டது. தோளில் கிடந்த தலைமுண்டை எடுத்து தலையில் வட்டக்கட்டாக சுற்றி கொண்டான் ஐயப்பன். கதிர் பாதிக்கு மேல் வட்டத்தில் வந்துவிட்டது. களத்திலிருந்து 2.5 அடி உயரத்தில் வட்டம் இருந்தது. முரட்டு பயிரானபடியால் துவைய துவையவே கதிர் உதறினார்கள். களத்தின் தெற்கு சுவரோரமாக ஆமை படப்பாக கிடந்த வைக்கோர்போரின் வாய்ப்பகுதியில் குளிருக்கு அடக்கமாக சமுக்காலத்தால் பொதித்து மூடிக்கொண்டு திருவடியாப்பிள்ளை சாய்ந்தவாறே உறங்கினார். உள்ளூர்காரர்களே சூடடிப்பதால் திருட்டு பயமில்லை. இருந்தாலும் ஐயப்பனின் முன்னால் பிணையல் அடித்த சுடலை முத்துவின் உள்ளனுக்கு 2வது மாடு புறுபுறுவென்று காடியாக சாணியை பீச்சியது. வட்டத்திலிருந்து வைக்கோலை எடுத்து சுருணையாக சுற்றி சாணத்தை பிடிப்பதற்குள் வட்டத்தில் பாதி கையில் பாதி என. திருவடியாப்பிள்ளை சத்தம் போட்டார். எவன் புனையலையாது, உறங்கவா செய்ய? காலம்பர வட்டம் உதறச்சல சாணாங்கி கிடந்து பயக்கலுக்கு அடிதான். சவத்து எளவு மாடு குடங்குடமா பீச்சு, சுருணையில எப்படி பிடிக்க? சுருணையில பிடிக்க முடியலன்னா கையில ஒரு சட்டி வச்சுக்கல, வட்டத்துல சாணி விழப்படாது. ஆமா, ஐயப்பனுக்கு கால்கள் கடுத்தன. 2 மணியிலிருந்து மாடுகளுக்கு பின்னால் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். 4:30 இருக்கும். யாராவது வந்து பிணையலை பிடித்து 4 மடக்கு அடிக்க மாட்டார்களா? கொஞ்சம் உட்கார்ந்து எழுந்தால் போதும். ஆனால் வாய்விட்டு எப்படி கேட்பது? 1/2 மணி நேரம் கதிர் உதறி 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கதை பேசும் மற்றவர்களை பார்த்தால் பொறாமையாக இருந்தது. இசக்கிக்கு இன்று கொண்டாட்டம். தற்காலிகமான ஒரு பதவி உயர்வு. பெரியவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து வம்பு பேசி கொண்டிருந்தான். பிணையலடிப்பதுதான் சூடடியிலேயே கடுமையான வேலையோ? பிறகு ஏன் பிணையலடிக்கும் பையன்களுக்கு அரையாளம் கொத்து கொடுக்கிறார்கள்? யோசித்து கொண்டிருந்தவன் உள்ளன் மாடான சந்தன புள்ளையை கவனித்தான். மற்ற மாடுகளைப் போல காலடி எடுத்து வைத்து நடக்காமல் அது நின்ற இடத்திலேயே சுற்றி சுற்றி வருவதாக தோன்றியது. கூர்ந்து பார்த்தான். காலில் வடம்போல் வைக்கோல் பிரியாக சுற்றி இருந்தது. என்னே என்னே, உள்ளனுக்கு காலில் பிரி சுத்திருக்கு. பிரிதான் பலமாக சுற்றி இருந்தது. புனையலை நிறுத்துங்களே, இவ்வளவு நேரம் கண்ணை புடதியிலே வச்சிருந்த, கொஞ்ச நேரம் சென்னா காலை கால் மடங்கி விழுந்திருக்கும். ஏச்சு கேட்பதற்கு அவமானமாக இருந்தாலும் சற்று நேரம் கால் மாற்றி நிற்பதற்கு வசதி கிடைத்த ஆசுவாசம். 2 பேர் வைக்கோல் பிரியை சன்னஞ்சன்னமாக இழுத்து அறுத்து கொண்டிருந்தனர். மற்ற பையன்கள் வளவனின் சட்டத்தில் சாய்ந்து நின்று வேடிக்கை பார்த்தனர்.
காளைகளின் கழுத்துமணி ஓசை நின்றுவிட்டபடியால் தாலாட்டு நின்றதும் விழிக்கும் குழந்தை போல் உறக்கம் கலைந்து விழித்த திருவடியாப்பிள்ளை சத்தம் போட்டார். ஏ, புனையில ஏன் நிறுத்திட்டியோ? உள்ளங்காலில் பிரிச்சு தூட்டு. இன்னும் ஆச்சு, கோளாறு மயிறு கொல்லாம். சட்டுன்னு எடுத்து விட்டுக்கிட்டு மாட்டை சத்தங்காட்டி அடிங்கோ. தாயை மாட்டாமல் சரசரனும் மாடு சமுண்டுனாத்தால வட்டம் துவையும். இலைப்பாரிய தெம்பில் பிணையல்கள் வேகமாக நடந்தன. கதிர் முழுதும் வந்தாயிற்று. அருவுகளை வெட்டி இழுத்து வட்டத்தின் மேல் போட்டனர். சூடு இருந்த இடத்திலும் வட்டத்தின் அருவுகளிலும் தொளிந்திருந்த நெல்லை சேர்த்து கூட்டினர். முதல் வட்டம் 5 அடி உயரம் இருந்தது. களத்து மதிலை தாண்டி வெளியே பார்க்க முடிந்தது. முதல் வட்டம் துவைந்து விட்டதால் பிணையலை நிறுத்தி வைத்துவிட்டு 2 வட்டம் போட்டனர். காகங்கள் கரைந்தன. தெருவாசல்களில் சாணி தண்ணீர் சலசலத்தது. பக்கத்து தொழுவில் பால் கறவை தேவர் மாட்டை அதட்டினார். பால்வாளியில் ரீங் ரீங் என்று பால் பீச்சும் ஓசை. ஐயப்பனுக்கு வயிறு காந்தியது. 2வது வட்டம் துவைத்து அவிழ்த்த பிறகுதான் வயிற்றுக்கு ஏதாவது போடலாம். பலாபலாவென விடியலுற்றது. சோகை பிடித்தார் போல சந்திரன் மேல் திசையில் சாம்பல் பூசி வெளிரி தெரிந்தான். முதல் வட்டம் பறிக்க பறிக்க குவியும் நெல்லை ஒதுக்கி சூடு இருந்த மூளையில் நார்பெட்டியால் அள்ளி குவித்து கொண்டிருந்தனர். தத்தம் போலிருந்த கொக்கி கம்புகளால் வட்டத்தை குத்தி வைக்கோலை தூக்கி சுருட்டி கடலலை போல் இழுத்து கொண்டு வந்து போட்டனர் இருவர். குத்து குத்தாக அள்ளி உதறி மறுபக்கம் வைத்தனர் சிலர். வலதுகால் முட்டை அந்த சிறு குன்றுகளின் மீது ஊன்றி ஒரு வெட்டு வெட்டி தூக்கி 2வட்டத்தின் மீதேறி சுற்றி வந்து தொளித்து போட்டனர் சிலர். முதல் வட்டத்தை விடவும் பொழிந்து உயர்ந்து கொண்டிருந்தது 2வட்டம். இஞ்சாலே இஞ்சாலே என்று குரல்கள் தொய்ந்து ஒலித்தன. ஐயப்பனின் கால்கள் கெஞ்சின. இன்னும் கொஞ்ச நேரம் பிணையலை அவிழ்த்து விட்டால் அப்புறம் வேலை சாரமில்லை. 6:30 வாக்கில் மேல் வேட்டியால் போர்த்தி கொண்டு ஐயப்பனின் அப்பா சொரிமுத்து களத்தின் வாசலில் எட்டி பார்த்தார். வட்டம் வெட்டுகின்ற மாடசாமி கேட்டான், என்ன சொரிமுத்தண்ணே, இப்போ கொல்லாமா? கொல்லாண்டே, நீ வேணும்னா வீட்டுக்கு போறையாலே மக்கா, நான் அடிக்கேன். ஐயப்பன் சொன்னான், வேண்டாம்ப்பா, இப்போ புனையல் அவுக்க வேண்டியதாலே நீ போ அண்ணா அண்ணா என்று பிணையல் அவிழ்க்கும் போது 8 மணி பஸ் திரும்பி விட்டது. மெத்து மெத்து என்றிருந்த வைக்கோலை விட்டு இறங்கி மண்தரையில் நடக்கையில் ஒரு சுகம். பிணையல் கயிற்றை புளியமரத்தடியில் போட்டு சாட்டை கம்பை மட்டும் கையில் வைத்து கொண்டு மாட்டை பத்தினான். கூறுவடி அவனை பார்த்து சொன்னார், ஐயப்பா, மாட்டை விருத்தியா குளிப்பாட்டி தொழுவத்தில் கொண்டு கெட்டீரு. சந்தன பிள்ளையும் மாடக்கொம்பும் நம்ம மாடசாமி தொழுவத்தில், மயிலையும் வெள்ளையும் சமூகத்துக்கு. தெரியும்ல? தெரியும் பாட்டா. சரி, போயிட்டு ஒரு 8:00 வாருங்க. படப்புக்கு வைக்கல் எடுக்கணும். வீடுகளில் போய் கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு வாருங்க. சீக்கிரம் வேலை சுணங்கப்படாது. ஐயப்பா, சாட்டை கம்பை கலைஞ்சிராத, திரும்பி என்கிட்ட கொண்டாந்து கொடு. இசக்கியை பார்த்து தலையசைத்து விட்டு அவன் போனான். கஞ்சி குடித்து விட்டு ஐயப்பன் திரும்புகையில் 2வட்டம் வைக்கோல் படப்பில் ஏறியவாறு இருந்தது. பிணையலடிக்கும் பையன்கள் எவனும் வந்தாகவில்லை. அவனை கண்டதும் கூறுவடி அல்லல் காத்த பிள்ளை கேட்டார், அவனுக எங்களை தெரியல, மாட்டை குளிப்பாட்டி கெட்டி போட்டு வர வேண்டியதால அங்கனை இங்கனே சொர்ணாவிக்கிட்டு நிற்பானுக. சரி சரி, நீ அண்ணா அந்த பொட்டியை எடுத்து இந்த நெல்லை அள்ளி தட்டு, நல்ல மேலே ஏறி அம்பாரமாக தட்டு. கஞ்சி குடிக்கியா? ஆமாம். வெயில் ஏற ஏற மேலெல்லாம் வைக்கோல் தூள் கடித்தது. வியர்வை கசிந்தது. ஆழமில்லாமல் நகத்தால் உடம்பை சுரண்டி கொண்டே வேலை செய்தான். வைக்கோல் முழுதும் படப்புக்கு ஏறியது. நெல்லை கூட்டி ஒதுக்கி குவித்து நல்ல சண்டர வீசிருங்கடே என்று சொல்லிக்கொண்டே திருவடியாப்பிள்ளை புளியமர நிழலில் கிடந்த பெஞ்சில் அமர்ந்தார். வீதியான சுலவுகளின் விழாப்பாகத்தில் சிறிய வைக்கோல் சுருட்டால் பிடித்து கொண்டு பொலிவீச ஆரம்பித்தனர். வலது கையால் சுளவை மலத்தி பெருக்கல் குறி போல் ஆற்றி வீசினர். முதல் பொலி வட்டப்பொலி. கூட்டி குவித்திருந்த நெல்லை தகரப்புண் போட்ட புதுச்சுளவால் கோரி மீனவன் வளைவீசும் ஆசோடு மாறி மாறி பொலிவிட்டனர். நெல்மணிகள் பறந்து விழவும் ஊசு ஊசு என்று வட்டப்பொலியை சுற்றி நின்ற 8 பேர்களின் சுளவுகள் பறக்கவும் ஆமை முதுகு போல் பொலி உயர்ந்தது. சுற்றிலும் விழுந்திருந்த சண்டு சாவிகளை ஒதுக்கி வட்டப்பொலிக்கு பக்கத்திலே 2வது பொலி விட்டனர்.
நாலு மரக்கால் பிடிக்கும் நார்பிட்டியால் நெல்லை அள்ளி விரல்களால் ஆற்றி தூற்றி கோபுரம் போல் இரண்டாம் பொலி உயர்ந்தது. பாதியில் அறுத்து வைத்த வாழைப்பூ கூப்பை போல் பொலியை திரட்டினர். உருண்டு கிடந்த உருப்பாங்கட்டிகளை பொறுக்கினர். சண்டு சாவி நெல்மணிகளை வேறொரு மூலையில் குவித்தனர். இல்லை ஐயப்பா, நம்ம வீட்டில் போய் பொலியளவு மரக்கால வாங்கிட்டு வா. திருவடியா பிள்ளை கட்டளைக்கு பணிந்து மரக்காலை வாங்கி கொண்டு வந்தான். திருவடியா பிள்ளையின் விசாரிப்புக்காரன் அழகமுத்து பொலி அளக்க உட்கார்ந்தான். அம்பாரமாக குவிந்திருந்த சம்பா பொலியின் முன் நின்று கும்பிட்டு இரண்டு கையாலும் நெல்லை கொஞ்சம் சரித்து சுருட்டி கட்டிய 14 மரக்கால் கோணிச்சாக்கை இருக்கையாக அடை வைத்து லாபம் ஏ 2 3 வலது கையால் மரக்காலின் காலை பிடித்து நெற்குவியலில் வேகத்தோடு பாய்ச்சி இரண்டு கையாலும் நெல்லை வாரி அழுத்தி கோபுரம் போல் மரக்கால் மேல் குவித்து இடது கையால் நெல்லை கோரி மரக்காலோடு சேர்த்து அணைத்து சாய்வாக பிடித்திருந்த நார்பெட்டிகளில் சரித்து கொண்டிருந்தார். நெல்லை மரக்கால் மேல் எத்தனை முடியுமோ அத்தனை அழுத்தி கூம்பு போல் நிறுத்தி கையை அணைக்காமல் வலது கையால் மரக்காலின் காலையும் இரண்டு விரலால் மரக்காலின் கழுத்தையும் தொட்டு தூக்கி அளப்பது ஒப்பளவு. ஆனால் பொலியை ஒப்பளவில் அளப்பதில்லை, தாங்களவில்தான் அளப்பார்கள். அழகமுத்து அளப்பதற்கு தோதாக பொலியின் மீது உட்கார்ந்து ஒதுக்கி கொண்டிருந்தான் மாடசாமி. பெட்டியில் நெல் பிடித்து தூக்கி தூக்கி தலையில் ஏற்றி கொண்டிருந்தார் கூறுவடி. ஐயப்பன் உட்பட 10 பேர் களத்துக்கும் வீட்டில் இருக்கும் பத்தையப்புரைக்கும் நெல் சுமந்து நடந்தனர். சூரியன் உச்சியில் அடித்தான். கோட்டை கோட்டையாக நெல் போய்கொண்டிருந்தது. லாபம் என்று தொடங்கி 105 மரக்கால் வரை அளந்து மீண்டும் ஏ லாபம் என்று நெல் அளவு பாட்டு தொடர்ந்தது. நெல் சுமக்கும் போதே ஐயப்பனின் மனதில் கணக்குகள் விழுந்தன. 28 மரக்கால் விதைப்பாடு என்று காதில் விழுந்திருந்தது. விதைப்பாட்டை பற்றி சூடடிக்காரர்களுக்கு கவலை இல்லை. எத்தனை கோட்டை நெல் இருக்கிறதோ அதன் விதத்தில் கோட்டைக்கு குறுணி என்றுதான் கொத்து. மேனி மறிய பொலி இருக்கும் என்று தோன்றியது. ஒரு 35 கோட்டை இருந்தாலும் 35 மரக்கால் கொத்து கிடைக்கும். சூடடிக்காரர்களில் 10 முழு ஆட்கள், 4 3/4 ஆட்கள், 4 பேர் பிணையல் அடிக்கும் அரையாட்கள். தனக்கு அரையாளங்கொத்து என்று பார்த்தால் 9.5 படி கொத்து கிடைக்கும் என்று அவன் கணக்கு போட்டான். ஆனால் கோரி அமுக்கி தாங்கி அழகமுத்து அளப்பதை பார்த்தால் 35 கோட்டை நெல்லையும் 30 கோட்டையாக அளந்து விடுவான் போலிருக்கிறது. எப்படி போனாலும் 30 கோட்டையாவது இருந்தால் குறுணி நெல் கிடைக்கும். பொலியளவு முடியும் கட்டம். 27 கோட்டை அளந்து நிறுத்தினான் அழகமுத்து. கீழே சுமார் 3 கோட்டை நெல் கிடந்தது. கூறுவடி கேட்டார், அழகமுத்து என்ன நிறுத்திட்ட? அழகமுத்து பண்ணையாரான திருவடியா பிள்ளையை பார்த்தான். பெஞ்சிலிருந்து எழுந்து வந்தவர் சொன்னார், அட சரிதானடே, கீழே என்ன 2 கோட்டை நெல் கிடக்குமா? கொத்து கொத்து அளக்கணும்ல. சரி, உங்க இஷ்டம் என்று சொல்லி 4-5 பெட்டிகளை நிறைத்து அள்ளி தூக்கிவிட்டார் கூறுவடி. பித்தளை புண் போட்ட பொலியளவு மரக்காலை தூக்கி மாடுமேய்ச்சி பயலிடம் கொடுத்தார் திருவடியா பிள்ளை. இதை கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு கொத்து மரக்காலை வாங்கிட்டு சட்டுன்னு ஓடியா. சில நிமிடங்களில் கொத்து மரக்கால் வந்தது. கொத்து மரக்காலை வைத்து சூடடி கொத்த அளந்து போடும் அழகமுத்துவை பார்த்தான் ஐயப்பன். பொலியளவு மரக்கால் குறுணிக்கு 8 படியானால் இது 6 படி கொள்ளுமா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். 27 மரக்கா கொத்துன்னா 6 விடி கொல்லும் மரக்காலுக்கு 26 120, 7 6 42, 160 42, 162, 15 ஆலங்கொத்து, 15 1 15, மிச்சம் 1 2 இறக்கினா 12, 15 போகாது. ஆக முழு ஆளுக்கு 10 1/4 பிடிக்கு கொஞ்சம் குறை. அப்போ அரை ஆளுக்கு 5 1/2 படியும் ஒரு சுரங்க நெல்லும் கிடைக்கும். உத்தேசமாக 5.5 பிடின்னு வச்சுக்கிட்டாலும் 2.25 பக்கா, பக்காவுக்கு 80 பைசா. அப்படியானால் 2 ரூபாயும் 20 பைசாவும். இரவு 1.5 மணிக்கு எழுந்தது ஐயப்பனின் நினைவுக்கு வந்தது. இக்கதை தீபம் இதழில் டிசம்பர் 1977 வெளியானது. இந்த கதை இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற கதையாகும். நன்றி.